ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அச்சு கிச்சனில் பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய ஸ்வீட் பஃப் எப்படி பண்ணுறது, அதுவும் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஆஃப் கப் அளவு நான் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால ஈஸ்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நீங்கள் மைதா ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின அந்த பால் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். 1/3 பங்கு அளவுக்கு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ கவர் பண்ணிவிட்டு இது 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணதை விட அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஈஸ்ட் போட்டதுனால அது வந்து நல்லா நமக்கு உப்பி வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது நிறையா ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நட்ஸ், உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் மட்டுமே நமக்கு தனியாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த மாவை மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிடலாம். இப்போ இதை ரெண்டாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா உருட்டிட்டு சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லையா, அந்த கட்டையை வச்சு நம்ம உருட்ட போகிறோம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு தின்னா வேணும் அப்படின்றத நான் காமிப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம், உருட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தால் ஓகே தான். இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே ஃப்ளோர், அதாவது மாவு தூவி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம பண்ணி வச்ச பேஸை வந்து வச்சிடலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை ரொம்ப ஓரத்துலலாம் ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வந்து நமக்கு கேப் வேணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சென்டராக வந்து நீங்கள் ஸ்டஃபிங்கை வந்து வச்சுடுங்க. நிறையவே ஸ்டஃப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது.
இது பார்த்தீங்கன்னா கடைகளில் பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னொரு பேஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இது மேலே வச்சுட்டு இந்த சைடில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நமக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம எடுத்து அது மேலே வந்து மில்க் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மில்க் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நல்லா கலராக வரும் மேலே. ஸோ அதனால தான் நம்ம இந்த மில்க் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸ் மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக வந்து அந்த ஸ்டஃபிங் நமக்கு அந்த ஹோல் லைட்டாக விழுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. உள்ளே ஸ்டாண்டு வச்சுட்டு இதை நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு, நீங்கள் வந்து இதில் வந்து கேஸ்கட் வந்து போடாதீங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே ப்ரீஹீட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சுருந்த பிளேட்டை வந்து உள்ள வச்சிடலாம். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 30-35 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் பப்ஸ். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இது மேலே நீங்கள் லைட்டாக பட்டர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், அது நான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நான் கட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பஃப் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.